بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் தீர்வு தரும் திருக்குர்ஆன் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆன் உலக மாந்தர்களுக்கு வழங்குகிற பல்வேறு தீர்வுகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் உலகத்தின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்கிற உலக தொழிலாளர்களை குறித்து திருக்குர்ஆன் தருகிற வழிகாட்டுதல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அதிலிருந்து ஏராளமான மாற்றங்களோடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகம், இதிலே பார்க்கிற பொருட்கள், இவை யாவும் ஆதி காலத்தில் ஆரம்ப காலத்தில் எதுவுமே இருந்ததில்லை. இன்றைக்கு இருக்கிறதுல மிருகங்கள், விலங்குகள், பூச்சிகள், பறவை இனங்கள், மீன் இனங்கள், கடல், தாவரங்கள், மரம், செடி, கொடிகள், இதுவெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி மனிதர்களால் கண்டறியப்பட்ட, உருவாக்கப்பட்ட எதுவுமே ஆரம்ப காலத்தில் இருந்ததில்லை. இன்றைக்கி நாம் பார்க்குற மாதிரியான கட்டடங்கள் இருந்ததில்லை, வாகனங்கள் இருந்ததில்லை, பயன்படுத்துகிற எந்த விதமான நவீன பொருட்களும் சாதனங்களும் இருந்ததில்லை, நாம் அணியக்கூடிய ஆடைகள் கூட இருந்ததில்லை, பயன்படுத்துகிற விளக்குகள் இருந்ததில்லை, அணியக்கூடிய காலணிகள் இருந்ததில்லை, எதுவுமே இருந்ததில்லை. இது எல்லாமே மனிதர்கள் தங்களுடைய அறிவாலும் உழைப்பாலும் உலகத்தில் உண்டாக்கிய பொருட்கள் தான். அப்போ இவ்வளவு பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே உழைப்பின் விளைவு தான். அதற்காக வேண்டி உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் எல்லோருமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். அந்த உழைப்பு இல்லை அப்படி இன்றைக்கும் கூட உலகம் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டே வருது. நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பல ஆயிரம் மடங்கு முன்னேறி இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரி முன்னேற்றங்களை உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் யாரால் சாத்தியப்படுகிறது அப்படின்னா, உழைப்பாளிகளால், தொழிலாளிகளால் தான் இந்த முன்னேற்றங்கள் எல்லாமே சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உழைப்பாளிகள் நீண்ட நெடிய காலமாக அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பாளிகள் ஒரு காலம் இருந்துச்சு ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, யாரிடத்துல பணம் இருக்கிறதோ, பொருளாதாரம் இருக்கிறதோ, அல்லது நிலம் இருக்கிறதோ அவர்கள்தான் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை மாதிரியும், யார் அவங்களிடத்துல போய் அந்த பணத்துக்காக, நிலத்தை பொருளுக்காக வேலை செய்கிறாங்களோ அந்த உழைப்பை கொடுக்கிறவர்கள் இழிந்தவர்களைப் போலவும், அந்த பெரிய முதலாளிகளுடைய தயவில் கரிசனத்தில் வாழ வேண்டியவர்களைப் போலவும் நீண்ட நெடிய காலமாக உலகத்தில் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லாமல் இருந்துச்சு. அவர்கள் வாழுகிற இடங்கள் எல்லாம் சேரிகளாக இருந்தது. அவர்கள் பெரியவர்கள் அந்த முதலாளிகள் கொடுக்கிற, இறக்கப்பட்டு கொடுக்கின்ற அந்த பொருளாதாரத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அதை தாண்டி நிறைய அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஆடு மாடுகளைப் போல உழைச்சிட்டு கூட அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காம, ஒரு அரை நேர சாப்பாடு, ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும் என்கிற அளவிற்கெல்லாம் குடும்பப்படுத்தப்பட்டாங்க. 10 மணி நேரம், 15 மணி நேரம், 18 மணி நேரம், சில இடங்களில் 20 மணி நேரத்திற்கு மேலே எல்லாமே உழைக்குமாறு உழைப்பாளிகள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு உலக வரலாறு சொல்கிறது. அப்போ கடந்த நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் உலக தொழிலாளர்கள் தங்களுடைய நிலையை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு போராட ஆரம்பித்தாங்க. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்துச்சு. குறிப்பாக மேற்கத்திய உலகத்தில் ரொம்ப நசுக்கப்பட்டாங்க. அந்த உலகத்தில் தொழிலாளர்கள் ஆங்காங்கே சின்ன சின்னதாக கூடி பேசி, நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் தான் பின்புலமாக இருக்கிறோம், நாம் உழைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு வருமானம், ஆனால் நம்ம இவ்வளவு தூரம் அதிகப்படியாக உழைச்சி கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே, நாம் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு அடிமைப்படுத்திக்கிட்டு ஏதோ நமக்கு பிச்சை போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்டேருந்து நம்ம பணம் வாங்குறோம்னா நம்ம ஒன்றும் யாசகம் கேட்கல, நாம் நம்முடைய உழைப்பை கொடுத்துட்டு தான் கேட்குறோம், ஆனால் நமக்கு உரிய மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லை, உரிய ஊதியம் இல்லை, உரிய ஓய்வு இல்லை, அதனால் நம்ம அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிற வகையில் போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு மேற்கத்திய உலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள், உழைப்பாளிகள் எல்லாருமே பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. நீண்ட நெடிய நாட்கள், ஆண்டு கணக்கிலே போராடி 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 ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான், 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் அவர்களுக்கு சில உரிமைகள் உலக அளவிலே வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கே பெறப்பட்ட அந்த உரிமைகள் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு போய் சேர்ந்துச்சு. ஒரு நாளைக்கு 8 மணி நேர உழைப்பு அப்படிங்கிற அந்த திட்டம் வந்தது. அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரியான பல்வேறு தொழிலாளர்களுடைய உரிமைகள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் உலகத்துக்கு அறிமுகமானது. ஆனாலும் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டங்களாக உருவாக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கும் பல இடங்களில் உழைப்பாளிகள் சுரண்டப்படுகிறார்கள்.
தொழிலாளிகளுடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு யார் ஊதியம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எஜமானர்களைப் போல, இவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கும் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கிறது. அதை எதிர்த்து நடைபெறக்கூடிய போராட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டில் இதனுடைய உரிமைகள் பேசப்படுகிற காலத்தில் திருமறை குர்ஆன் இது பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல், நாமெல்லாம் அடிமைகள் தான், நாம் இப்படி வாழ பிறந்தவங்க தான், இது இறைவனுடைய சாபம் என்பதை போல இந்த வாழ்க்கையை மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இதுவல்ல உங்களுடைய வாழ்க்கை, நீங்களும் மற்றவங்களுக்கு நிகராக கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டியவர்கள், உங்களுடைய உழைப்பால் தான் இந்த உலகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, உழைப்பாளிகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்கிற செய்தியை ஆறாம் நூற்றாண்டிலேயே திருமறை குர்ஆன் பேச ஆரம்பித்து விட்டது, உழைப்பாளிகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாம் முதலாளிகள் தான் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தார்கள், உழைப்பாளிகள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் எந்த காலத்தில் உழைப்பாளிகளுடைய உழைப்பு கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த காலத்திலே அவர்களுடைய உழைப்பை கொண்டாட ஆரம்பித்து விட்டது. எந்த அளவிற்கு அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உழைப்பின் மகத்துவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, புகாரியில் 2072 எண்ணில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொல்லுகிறார்கள், மா அகல அஹதுன் தொகாமன் கத்து ஹைரம் மின் ஐ யவுக்குல மின் அமல் எதிஹி, எந்த ஒரு மனிதனும் அவன் உண்ணுகிற உணவிலே சிறந்த உணவு, அவன் கையால் உழைத்து உண்ணுகிறானே அதைவிட சிறந்த ஒரு உணவை உலகில் எந்த மனிதனும் உண்ண முடியாது. அவன் உழைத்து உண்ணுகிற உணவு என்பது உயர்ந்த உணவு என்று சொன்னார்கள். வெறுமனா அடுத்தவனுடைய உழைப்பில் வாழ்றதுங்கிறது சிறப்பு நினைச்சிடாதப்பா, நீ உன் கையை கொண்டு கஷ்டப்பட்டு உழுது பாடுபட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சி பால் கறந்து அப்படியாக எல்லாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறிய, அப்படி சம்பாதிச்சுட்டு போய் வீட்டில் அடுப்பறிக்கிறிய, அப்படி நீ சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப உயர்ந்த சாப்பாடு, அதைவிட சிறந்த சாப்பாட்டை உலகத்தில் யாருமே சாப்பிட முடியாது என்று அந்த உழைப்பாளிகளுக்குரிய ஊக்கத்தை அங்கீகாரத்தை நபிகள் அயமழங்கினார்கள். அதோடு மட்டும் இல்லை, அந்த சொல்லோடு நிப்பாட்டிக்காமல் அந்த உழைப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு மேன்மக்கள் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது, உலகத்தில் இறைவனின் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களில் பல பேர் இப்படிப்பட்ட உழைப்பாளிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் சொல்லிட்டதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அண்ணன் நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காண யகுலுமின் அமலி எதிகி, அல்லாஹுவின் தூதர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுகிறவர்களாகவே இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உழைத்து சாப்பிடுகிறார்கள் என்றால் மற்ற நபிமார்கள் உழைத்து சாப்பிடுவதற்கும் தாவூத் நபி உழைத்து சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா மற்ற நபிமார்களை விட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசராக இருந்தார்கள், ஒரு தேசத்தினுடைய மன்னராக இருந்தார்கள். மன்னராக இருக்கிறவர் அவருடைய அரசு ஹசானாவில் அந்த மக்களை நிர்வாகம் செய்வதற்கு எல்லா நேரத்தையும் செலவிடக்கூடிய ஒருத்தருக்கு அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பொருளீட்டுவதற்கு நேரம் இருக்காது. ஏன்னா ஊருக்குள்ள மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறதே போதும் போதும்னு இருக்கும், அதுக்கே நேரம் பத்தாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களுடைய வேலைகளையும் பார்த்து கொண்டு ஆட்சி நிர்வாகத்தையும் கவனித்து கொண்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளுக்குரிய தண்டனைகளை வழங்கி கொண்டு அதற்கிடையில் தன்னுடைய குடும்பத்திற்கு தனக்கு தேவைப்படுகிற பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி அவர்கள் உடல் உழைப்பை கொடுத்து பொருளாதாரத்தை ஈட்டி சாப்பிட்டார்கள் என்று சொன்னால், அப்படியானால் அது எவ்வளவு பெரிய இடத்துல நீங்கள் வச்சு பார்க்கணும். மற்ற நபிமார்களை விட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்கன்னா, மற்றவங்கள மாதிரி இல்லை, மன்னராக இருந்தும் கூட அவங்க இவ்வளவு தூரம் உழைச்சி தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட மேன்மக்களே உழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உழைப்பு என்பது கொண்டாடத்தகுந்தது தானே தவிர உழைப்பாளிகள் இழிவானவர்கள் அல்ல என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் வழியாக சொல்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபி தோழர்களுமாக சேர்ந்து மருல்லஹ்ரான் என்கிற ஒரு இடத்துல சில பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்வாக்கு மரத்தில் இருந்து கிடைக்கிற அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற சில பழங்களை பறித்து சாப்பிடுவதற்காக எல்லாரும் அந்த பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் பலரும் பல மாதிரி பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்தில் இருந்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நல்ல பழத்தை பறிங்க, சரியான பழத்தை பறிங்க, நம்ம எல்லாம் சொல்லுவோம் தானே உள்ள உருப்படியானதை நல்லது பார்த்து எடுங்கப்பானு. அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, அலைக்கும் பில் அஸ்வதி மின்ஹு, இந்த மாதிரி அந்த பழத்திலேயே நல்ல கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல கருப்பாக இருக்கிற பழமாக பார்த்து எடுங்க. ஃபைனஹு அத்தியபுஹு, ஏன்னா கருப்பாக இருக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சுதா சொல்கிறாங்க. சொன்னால் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஆச்சரியம், இந்த பழத்தில் கருப்பானது சுவையாக இருக்கும்னு ரசூலுக்கு எப்படி தெரியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட மதினாவில் வாழ்கிற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுக்கு போய் வந்து யாரும் பார்க்கல, அவர்களுடைய சிறு வயதில் காட்டுக்கு போயிருக்கிறாங்க. மக்காவில் வாழ்ந்த காலத்தில் காட்டில் போய் வேலைகள்லாம் பார்த்துருக்குறாங்க.
அது மதீனத்து தோழர்களுக்கு தெரியாது தானே. அப்போ அந்த சஹாபாக்களுக்கு இந்த மரம் நம்ம காட்டுக்குள்ளே தேடி வந்து பார்க்குற ஒரு மரம், நம்ம ஊரில் முளைச்சி நிற்கிற மரம் இல்லை, இந்த மரத்தில் உள்ள இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு காட்டுவாசியால் சொல்ல முடியும். அல்லது காட்டுக்குள்ளே போய் ஆடு மாடுகளை மேய்ச்சி ஒட்டகத்தை மேய்ச்சி அந்த மாதிரி காட்டிலேயே யார் கிடக்கிறாரோ அவருக்கு தானே தெரியும். நபிகளாக இருக்குது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. குன்த தரால் கணம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஆடு கிடது மேய்ச்சியலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஹல் மின் நபியின் இல்லா வகதர், ஆஹா எந்த நபி தான், எந்த இறை தூதர் தான் ஆடு மேய்க்காமல் இருந்திருக்கிறார். நான் ஆடு மேய்ச்சனா நீங்கள் கேட்குறீங்களே, உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதர் தான் ஆடு மேய்க்காமல் இருந்திருக்கிறார். அப்படியானால் ஆடு மேய்த்தல் என்பது ஒரு கூலி தொழிலாக, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் பார்வையில் ஆடு மேய்த்தல் என்பது ஒரு இழிவானதாக, அதை விட ஏதோ பெருசு பெருசாக வச்சுருக்கிறோம். ஒரு மருத்துவ தொழில் அப்படின்னா அது ரொம்ப பெருசு, ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அது ஒரு பெருசு, ஒரு லாயர் ஒரு சட்டம் படித்தவர் அது ஒரு பெருசு, நீதிபதியாக ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு அது பெருசு, இப்படியாகவெல்லாம் மூளை தொழிலாளிகளாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அதுவெல்லாம் ஒரு பெரிய தொழில் அப்படின்னு உலகம் கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இன்றைக்கி நம்முடைய சமூகம் மொத்த உலகத்துடைய பார்வை என்ன, பள்ளிக்கூடத்தில் ஒருத்தனுக்கு படிக்க தெரியலாட்டி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை எப்படி திட்டுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டால் ஆக்கி, நீ எல்லாம் ஆடு மேய்க்க தாண்டால் ஆக்கி அப்படின்னா, ஆடு மேய்க்கத்தான் உண்மையில் சொல்ல போனால் ஆடு மேய்க்க யார் லாய்க்கு பெற்றிருக்கிறாரோ அவர் மிகப்பெரிய அறிவாளின்னு அர்த்தம், மிகப்பெரிய சீர்திருத்தவாதின்னு அர்த்தம், மிகப்பெரிய ஞானங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிக்கிட்ட மாதிரி என்னமோ ஊசியை போட்டால் மாத்திரையை கொடுத்தா என்ன நோய் எப்படி வரும் அப்படின்னு உடலை அறுத்து ஒருத்தர் வந்து மருத்துவம் செஞ்சார்னா அவர் தான் பெரிய அறிவாளி நினச்சிக்காத உலக. அதனால தான் மருத்துவரை பற்றி பேசுகிற பொழுது பயன்படுத்துகிற சொற்களும், ஆடு மாடு மேய்க்கிற மனிதர்களை பற்றி பேசுகிற பொழுது பயன்படுத்துகிற சொற்களுமே மாறுபட்டுருக்கு பாருங்களேன். டாக்டரை பற்றி பேசுனா டாக்டர் வந்தார், டாக்டர் வந்தார் அவருக்கு இர்றண்ணா, மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் வந்தான் அவனுக்கு இன்னண்ணா, அவனுக்கு இன் விகுதி இவருக்கு இரு விகுதி. எதுக்கு இந்த ரெண்டு வேறுபாடு என்னன்னு கேட்டால், அவரை நாம் எந்த இடத்துல வச்சுருக்கிறோம், இவர்களை என்ன இடத்துல வச்சுருக்கிறோம் என்பதை நமக்கு சொன்ன நம்முடைய சொல்லே அதை உணர்த்துகிறது. அவங்களாம் பெரிய ஆளுக்கள், அவங்களாம் பெரிய தொழில் செய்ய முடியுங்க, அவங்கள வச்சு இந்த உலகத்துக்கு பயன் இருக்குது, மாடு மேய்க்கிறவன்ட்டு என்ன பெருசாக பயன் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறவர்களிடமிருந்து உலகம் எவ்வளவு பயன்களை அனுபவிக்கிறது, அதிலிருந்து எவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது, அது மாதிரியான பொருட்கள் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளை கற்பனை பண்ண முடியாது. பால் இல்லாத ஒரு நாள் உண்டா நம்ம வீட்டில், நம்ம வீட்டில் தினசரி வாழ்க்கையில் பால் இல்லாமல் இருக்கிறதா, பாலை கொண்டு வந்து கொடுக்குறது யார், டாக்டரா, டாக்டராக உற்பத்தி பண்ணுறாரு, இன்ஜினியராக உற்பத்தி பண்ணுறாரு, வக்கீலாக உற்பத்தி பண்ணுறாரு, ஜட்ஜாக உற்பத்தி பண்ணுறாரு, யார் பாலை கறந்து கொண்டு வர, மாட்டுக்காரன் தானே, ஆடு மேய்க்கிறவன் தானே, ஒட்டகம் மேய்க்கிறவன் தானே, அப்போ அது இழிவானது அப்படின்னா பிறகுக்கு அந்த இழிவானது செஞ்ச தொழிலில் போய் அந்த பாலை வாங்கி குடிக்கிறீ நீங்கள், உங்கள் வீட்டில் விசேஷமான நாள் அல்லது வாரம் நல்ல சிறப்பான உணவு அப்படின்னா எந்த உணவு சொல்கிறீ, உணவு என்று எடுத்துக்கொண்டாலே எல்லாமே தொழிலாளிகள் தான். தொழிலாளி இல்லாத உணவு உணவை பற்றி கற்பனையே பண்ண முடியாது. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் மல்லிக்கீரை அது இல்லாமல் சாப்பாடே இல்லை. இந்த சாப்பாடையெல்லாம் விளைவிச்சு தர்றது யார், டாக்டராக விளைவிக்கிறாரு, மருத்துவராக விளைவிக்கிறாரு, இந்த கூலி தொழிலாளி தானே, படிக்க தெரியாத ஆட்கள் தானே பல பேர் இந்த தொழிலை செய்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சகதியில் நின்று அறுத்து வச்சு அவங்க வழியாக தானே கிடைக்குது. நீங்கள் அப்பா அப்பா அவங்கள இழிவாக நினச்சிங்கன்னா அப்போ அந்த உணவு வேணான்னு சொல்லிடுவீங்களா, கோதுமை வேண்டான்றீங்களா, நெல் வேண்டான்றீங்களா, அரிசி வேண்டான்றீங்களா, எவ்வளவு பலன்களை அவர்களிடமிருந்து தினம் தினம். நீங்கள் ஒரு டாக்டரிடமிருந்து அடைகிற நன்மைகளை விட, ஒரு சட்டம் படித்த மேதையிடமிருந்து அடைகிற நன்மையை விட, ஒரு அரசியல்வாதியிடமிருந்து அடைகிற நன்மையை விட, யாரிடத்துல நீங்கள் அதிக நன்மை அடைகிறீங்க, இந்த தொழிலாளிகளிடமிருந்து அதிக நன்மை அடைகிறீங்க. ஆனால் யாரிடம் அதிக நன்மை அடைகிறீர்களோ அவங்கள்ட்ட அவன்கிட்டருந்து என்னமோ ஒரு நன்மையும் கிடைக்காத மாதிரி. ஏன்னா நம்ம பார்வையில் யார்கிட்டருந்து பணம் வருதோ அவன் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்கிறவன்னு நினச்சிக்கிட்டோம். அதை தாண்டி பணம் மட்டும் இருந்தால் போதுமா, பணத்தை தின்னுருவோமா. வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்த நேரத்தில் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுருந்தாங்க, திங்கிறதுக்கு ஒரு துண்டு ரொட்டி இல்லையே, ரோட்டில் கொண்டு போய் நம்ம கொடுக்குற ரொட்டிக்கும் ஒரு பொட்டலம் லெமன் சாதத்துக்கும் கையேந்திக்கு நின்னாங்களே, மேலேருந்து ஹெலிகாப்டரில் கொண்டு போய் கவர்மெண்ட் போட்டுச்சே, போய் கையேந்தி வாங்கினாரே யார், வீட்டுக்குள்ளே லட்ச லட்சமாக வச்சுருக்கிறார், பீரோவில் ஒரு கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கிறார் பணம், நகை இருக்குது, அவ்வளோ நகை இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு எலுமிச்சை சாதத்துக்காக, ஒரு பொட்டலம் சாப்பாட்டுக்காக, ஒரு பண்ணுக்காக, ஒரு பிரெட்டுக்காக, ஒரு பால் பாக்கெட்டுக்காக, ஒரு காஃபிக்காக கையேந்தி நின்றார்களே. அப்போ எது நமக்கு அத்தியாவசியமானது, பணம் மட்டுமே பிரதானமானது, பணத்தை கொண்டு மனிதர்களுடைய அந்தஸ்தை நாம் தீர்மானிக்கிறோம் என்றால்
தொழிலை கொண்டு உழைப்பை கொண்டு தீர்மானிப்பதாக இருந்தால் இது மாதிரி அடிமட்டத்தில் இருந்து உழைக்கிறார்களே அந்த மக்கள் தான் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஆனால் சமூகம் ஏனவோ தெரியவில்லை, அப்படியே தலைகளாக கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்களை எல்லாம் இழிவானவர்களாக உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்ச்சவங்க தானே, இப்போ நபிமார்களே எல்லாம் ஆடு மேய்க்க வச்சிருக்கிறான், எல்லாத்தையுமே அப்படி வச்சுருக்காம்னா மன்னர்களாக இருந்த நபிமார்களையுமே அந்த பட்டியலுக்குள்ளே சேர்த்துட்டாங்க சொல்லுதா. எல்லாம் எந்த நபி தான் ஆடு மேய்க்கலைங்கிற கேள்விக்குள்ளே நமக்கு என்ன விளங்குது, சுலைமான் நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, தாவூத் நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, மூசா நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, யூசுப் நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, அப்போ எல்லா நபிமார்களையுமே ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலே நீங்கள் இது மாதிரியான தொழிலை உழைப்பை தொழிலாளர்கள் வழியாக பெறப்படுகிற நன்மைகளை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அது உயர்ந்தது என்கிற செய்தியைத்தான் இதன் வழியாக அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். எனவே இதை சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் பெரும்பாலும் சுரண்டப்படுகிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதலாளிகளாக இருக்கிறவர்கள் தனக்கு கீழே பணியாற்றுகிற மக்களை பெற்றிருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மேலாக இருந்து கீழே சில பேரை வைத்து பணியில் வேலை வாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதை குறித்து பல செய்திகளை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முதலில் என்ன சொல்கிறார்கள், ஒரு வேலை என்று சொன்னால் வேலைக்கு நீங்கள் ஆள் எடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன கூலிங்கிறத தெளிவாக பேசிட்டு அதுக்கு பிறகு ஆள் இருக்கு. கூலி பேசாமல் எவ்வளவு என்ன அதுன்னு சொல்லாமல் சரி வாங்க செய்வோம், இவ்வளோ வேலை இருக்குது முடிங்க பார்த்துக்கலாம், இந்த முடிங்க பார்த்துக்கலாம் பஞ்சாயத்தான் கிடையாது. வேலைக்கு ஆள் எடுக்கிறியா முதலே என்னன்னு சொல்லு, எவ்வளோன்னு சொல்லு, இவ்வளோ நேரத்தில் இந்த வேலையை முடிச்சோனா உனக்கு இத்தனை ரூபா காசு, இவ்வளோ பணம், இன்னும் பொருள் என்ன உண்டு, அதை தெளிவாக பேசு. அறகுறையாக பேசிட்டு நீ பேசாமல் வா பிறகு பார்த்துக்கலாம் பே, அவர் என்ன நினச்சிக்குவார், பாய் பெரிய பார்ட்டி தான் அதெல்லாம் அள்ளி கொடுப்பார் போல இருக்குது, எப்படியும் ஒரு 2000 ரூபா கொடுப்பார், 3000 ரூபா கொடுப்பார் இந்த வேலைக்கு அப்படின்னு அவர் நினைக்க. நீ என்ன ஏ இத்தனோண்டி வேலை, கொஞ்சம் ஆனந்தம் புள்ளை செருக்க சொன்னோம், அங்கிட்டு ஒரு 2 செடியை நட சொன்னோம், என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வேலை, இதுக்கு என்ன ஆகும் பெருசா, ஒரு 500 ரூபா கொடுப்போம் நீ கொடுப்பேன். அப்போ நீ கடைசி நேரத்தில் கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும், மனஸ்தாபம் வரும். அதனால் நீ என்ன பண்ணி முதல்லையே வேலையை கூடவோ குறையவோ, நீ 2000 கொடுக்குறியோ 200 ரூபா கொடுக்குறியோ 20 ரூபா கொடுக்குறியோ, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒத்துக்கொள்கிற ஒரு விலையை நிர்ணயித்ததற்கு பிறகு அந்த தொழிலாளி இடத்துல வேலையை கொடுங்க. அது எந்த வேலையாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், போய் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிக்கிறோம் ஆட்டோக்கார் பெரும்பாலும் ஏறுங்க அப்படின்னு, அவர் ஏறுங்கன்றது எதுக்கு, ஏறுங்கன்னா நம்ம கழுத்தில் இறங்குற பிறகு கட்டி வைக்கிறதுக்கு, அவர் ஏறுங்க அப்படின்ன உடனே பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது கரெக்டாக கேப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பேசாமல் ஏறிட்டீங்கன்னா அங்கே போய் இறங்குற பிறகு 300 ரூபாயா, நான் டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் 100 ரூபா தானே, அதெல்லாம் அந்த கட்டுப்படியாதுங்க. பெட்ரோல் விலை என்ன ஆச்சும் பேர், என்னமோ நமக்காக வேண்டியே 1 லிட்டர் பெட்ரோல் இந்த 1/2 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி சொல்லுவார், அப்படியே 1 லிட்டர் ஓட்டியிருந்தால் கூட 1 லிட்டருக்கு 100 ரூபா தானே ஆச்சு, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபா உனக்கு உன் பெட்ரோலுக்கு உன்னுடைய உழைப்புக்கு உன் வண்டிக்கு அதனுடைய செலவினத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டால் 200 ரூபா தானே ஆகும், நீ 300 ரூபா கேட்குற, ஆமாங்க அது ரெகுலர் அங்கே போகிறதுக்கே நாங்கள் 400 ரூபா கேட்போம் அப்படின்பாரு. அடுத்து உங்களுக்கு இங்கே 300 ரூபா கேட்குறேன் அங்கிட்டு பாதியிலே நீ பாட்டும், அதுக்கே நான் நீ கேட்பப்பா பெரிய பெரிய லேண்ட்ல எடுத்து கேரி, நான் அது மாதிரி கொடுக்குற ஆள் இல்லையே, அங்கே போய் நீ சண்டை போடுறதுக்கு பதிலாக முதலே பேசிடு, 300 ரூபா வேணாம் கிளம்புப்பா, நான் 30 ரூபா தர்றேன் 40 ரூபா தர்றேன், எங்கே உண்டோ நீ பே, யாரை கூலிக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் எடுத்தாலும் அவர்களை முதலில் கூலி பேசி அவர்களுக்குரிய விலை இவ்வளவு என்பதை நிர்ணயித்து விட்டு நீங்கள் இப்போ 20ஆம் நூற்றாண்டில் அந்த செய்தி சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஆக்கப்பட்டுச்சு, போன நூற்றாண்டில் சட்டமாக்கப்பட்டுச்சு, தொழிலாளர்களுக்கு இவ்வளோ ஊதியம் அது தெளிவாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன சட்டம் அதை கொடுக்கலாடி தண்டனை அப்படின்லாம் போன நூற்றாண்டில் பேசப்பட்டுச்சு. அதனால தான் அரசாங்கங்கள் எல்லாம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய நூற்றாண்டில் அந்த பேச்சுக்கெல்லாம் கிடையாது, வேலையை பாரு கொடுப்போம் நாங்கள் கொடுக்குறது நீ வாங்கிக்க, நீ வந்து எங்கள்கிட்ட அதிகாரம் பண்ணாத என்று தான் உலகம் பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே வேலைக்கு ஒரு தொழிலாளியை நிர்ணயிப்பதாக இருந்தால் அவருக்கு நீங்கள் உரிய கூலியை பேசி நிர்ணயித்து விட்டு தான் பணியிலே அமர்த்த வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள், வேலைக்கு ஒருவரை அமர்த்துவதாக இருந்தால் அவருக்குரிய கூலி இன்னதென்று தெளிவுபடுத்தாமல் அமர்த்தப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இங்கே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வமன் இஸ்தஜர் அஜிரன் ஃபல்யுலிமுஹு அஜ்ரஹு, ஒருவரை வேலைக்கு எடுத்தால் அவருடைய கூலியை அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்க, அப்படி அறிவிக்காமல் தெளிவுபடுத்தாமல் வேலைக்கு நீ ஆளை எடுக்காத, அவ்வளவு அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை நமக்கு பயன்படுத்துறாங்க. திருமறை குர்ஆன்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுறான். மூசா நபிக்கெல்லாம் தெரியும், மூசா நபி
அந்த ஃபிரவுனுடைய ஊரில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒருத்தனை கொண்டுட்டாங்க. கொலை செஞ்ச பிறகு அவங்க உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க. மதியங்கிற ஊருக்கு வர்றாங்க. வந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்க முடியாமல் கிணத்தடியில் சிரமப்பட்டு நிற்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. இந்த ரெண்டு பெண்மணியும் போய் அவங்க வீட்டில் அவங்களுடைய தந்தை இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, நல்ல திரகாத்திரமாக இருக்கிறாரு, நல்ல உறுதியாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நேர்மையான ஆளராகவும் ஒரு நம்பிக்கையான ஆளாகவும் தெரிகிறாரு. ஏன்னா அவர் அவங்க செஞ்ச செயலை வச்சு முடிவெடுக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணணும்? சரி, ஹெல்ப் பண்ணதுக்கு பிறகு ஏதாவது எதிர்பார்த்தாரா? ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. வந்தாங்க மூசா நபி, தண்ணி இறைச்சி கொடுத்தாங்க, அவங்க பேசாமல் போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டு பெண்களுக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். அல்லது வேறு ஏதாவது எதிர்பார்ப்புள்ள மனிதராக இருந்தால் காலை தேய்ச்சிக்கிட்டே நின்றுப்பார், எம்மா தண்ணியை பற்றி ஊற்றுமல ஏதாவது குடும்பம்னு சொல்லி கேட்டிருப்பார். எதையும் கேட்கல, எதையும் சொல்லலை, சிரமப்படுறேன், நாங்கள் உதவி செய்யுங்க, நம்ம போய் கேட்கக்கூட இல்லை. நம்முடைய சிரமத்தை அவராக பார்த்து உணர்ந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட பண்புலாம் ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல மனுஷர் தானே. அதனால் இந்த ரெண்டு பெண்களும் போய் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்கிறாங்க, பாப்பா இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தோம், அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அவரை உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் நமக்கு தேவைன்னா அவர் வேலைக்கு வச்சுக்குவோம். ஏன்னா அவர் நல்ல மனுஷனாக தெரிகிறார், நல்ல திடகாத்திரமான சக்தி உள்ள ஆளாகவும் தெரிகிறார் அப்படின்னு தந்தை இடத்துல போய் சொல்கிறாங்க. உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அவருடைய தந்தை. மூசா நபி அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த வரலாற்றை சூரத்துல் கசஸ் என்கிற அத்தியாயத்தில், 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். அதில் 28-ல் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் தந்தை வந்து மூசா நபி இடத்துல பேசுகிறாங்க, நீ என்னிடத்துல கூலி வேலை செய், இன்னி உரியுது அன் உன்கி ஹக்க எஹதபன தைய ஹாத்தைனி அலா அன் தௌஜுரணி சமானி ஹஜஜின், என்னுடைய பிள்ளைங்களில் ஒரு பிள்ளையை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், நீ என்னிடத்துல வேலை பார். எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும்? 8 ஆண்டுகள் என்னிடத்துல பணிபுரிய வேண்டும். நீ 8 ஆண்டுகள் வேலை செய்தால் அதற்குரிய கூலியை என் மகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய மகனாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு என் மகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கூலியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கூலி, என் பிள்ளையை கட்டுறதுக்கு எவ்வளோ மகரோ அவ்வளோதான் உனக்கு நான் தரப்போகிற கூலி. ஃபைன் அத்மம் த அஷரன் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சிறப்பான வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு 10 வருஷமாக ஃபில் பண்ணி வேலை பார்த்தா ஃபமின் இந்திக்கு, அது உன்னுடைய விருப்பம். நீங்கள் நல்ல கவனிங்க, மகருக்காக எவ்வளவு நாள் உழைப்பை அந்த பெண்ணுடைய தந்தை கேட்கிறார். திருமணம் செய்வதற்கு, ஒரு பெண்ணை மனம் செய்வதற்கு மகர் எவ்வளவு கேட்கிறாரு? 8 ஆண்டுகாலம் மொத்த உழைப்பு. ஒரு காசுக்கு போவாது, மூசா நபிக்கு 1 பைசா கிடையாது, சும்மா ஃப்ரீயாக வேலை பார்க்கணும். என்ன ஃப்ரீ, அவ்வளோ உழைப்பும் ஒட்டு மொத்தமாக அந்த பெண்ணுக்கு, பெண்ணுடைய தந்தைக்கு போயிடும். அதை வாங்கிக்கிட்டு தான் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் மகர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்குவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நாம் எத்தனை நம்ம மகராக கொடுக்கறது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகால உழைப்பு மகராக போகிறது யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சராசரியாக எவ்வளோ மகர் கொடுக்கப்படும், ஒரு 2 பவுன், ஒரு 3 பவுன், ஒரு 5 பவுன், ஒரு பவுனுடைய விலை எவ்வளவு, ஒரு மனிதர் சராசரியாக ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிற வருமானம் எவ்வளவு அப்படின்னா, அவர் 8 வருஷம் சம்பாதிச்சார்னா இது மாதிரி 20 மடங்கும் கொடுக்கணும், 30 மடங்கும் கொடுக்கணும். ஆனால் யாரும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம உள்டாவான சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, பெண்ணிடத்தில் வாங்குகிற சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறதுனால பெண்ணுக்கு கொடுத்தல் என்பது ஏப்பா அவ்வளோகான இதுக்கு கொடுக்கணும், அதுதான் ஜீச்சின்னு கிடைக்குதே ஊருக்குள்ளே. கெட்டிக்கே நீ ஒன்றுமே தர வேண்டாம், கெட்டிக்கே இந்த மனநிலையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு போய் இவ்வளோ ஆண்டு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்கிற அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட பெரிய தொகையையோ பெரிய பொருளையோ மகராக நாம் கொடுக்கறதில்லை. அப்போ இங்கே நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்னென்னு கேட்டால், தன்னிடத்தில் தன்னுடைய வேலைக்கு மூசா நபியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர் எப்படி வேலைக்கு எடுக்கிறார், கூலி இன்னதென்று தெளிவாக பேசித்தான் அவர்களை வேலைக்கு எடுக்கிறார் என்கிற செய்தியை திருக்குறானுடைய 28வது அத்தியாயம் 27வது வசனத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து மார்க்கம் சொல்கிறது, உங்களுக்கு வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் தாமதம் இல்லாமல் நீங்கள் அவருக்குரிய கூலியை கொடுத்துருங்க. ஏன்னா அது அவருக்கு பல தேவைகள் இருக்கும், அவருடைய தேவைகளை கற்பனை பண்ணி வச்சுட்டு வந்திருப்பார். சாயங்காலம் வந்து தந்துடுறேன்னு ஒரு ஆள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருப்பார், உங்கள்ட வேலைக்கு வரோம், வேலை முடிஞ்ச உடனே பைசா கூட நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு. நீங்கள் சரிப்பா வேலை முடிஞ்சிருச்சு போயிட்டு நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, ஒரு வாரம் கழிச்சு வா, 10 நாள் கழிச்சு வா அப்படியெல்லாம் ஆளை தள்ளி விட்டீங்கன்னா கடைசியில் அவர் பாடு என்ன ஆகும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலையை முடிச்சீங்களா உடனே கொடுத்துருங்க, தாமதப்படுத்தாதீங்க என்பதும் இஸ்லாத்தினுடைய போதனைகளில் உண்டு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை, முற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்கிறாங்க. கூலியை கொடுத்தா அந்த கூலியை சிறப்பாக நல்ல முறையில் சந்தோஷமாக தொழிலாளிக்கு நீங்கள் கூலியை கொடுத்தா உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற கிஃப்ட் என்ன, நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சியின் வழியாக சொல்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி? முற்காலத்தில் ஒரு 3 மனிதர்கள்
காட்டு வழியாக நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய காற்றும் மழையும் அடிச்சுது. அவங்க ஒரு குகைக்குள்ளே ஒதுங்கினாங்க. அந்த குகைக்கு மேலே இருந்து ஒரு பாறை ஒன்று உருண்டு வந்து பாறை குகையின் வாசலை அடைத்து கொண்டது. தள்ளி தள்ளி பார்த்தாங்க, தள்ள முடியலை. இந்த நேரத்தில் சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது. அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எந்த மனிதனுடைய உதவிக்கும் வாய்ப்பே இல்லை என்பது தெளிவான உடனே அந்த மூணு பேரும் பேசுனாங்க, அல்லாஹ்விடத்தில் நாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அல்லாஹ்வுக்காக வேண்டியே செஞ்ச ஒரு காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், அல்லாஹ் நம்மளை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான துவாவை சொல்லி இன்னென்ன காரியத்தை அல்லாஹ் உனக்காகத்தானே செஞ்சேன், இதை நீ ஏற்றுக்கிட்டு எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கூடலாம் அப்படின்னு துவா செய்கிறாங்க. ரெண்டு பேர் துவா செஞ்சிட்டாங்க. மூணாவது மனிதருடைய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் சொன்னார், அல்லாஹும்ம இன் குந்த தாலமு அன்னி இஸ்தஜர்து அஜீரன் பி ஃபரக்கி மின் துர்ரா. யா அல்லாஹ், நீ அறிவாய். என்ன அறிவாய்? ஒருவரை நான் கூலிக்கு வேலைக்கு ஆளை நான் தேர்ந்தெடுத்தேன். எப்படி தேர்ந்தெடுத்தேன்? பி ஃபரக்கி மின் துர்ரா, ஒரு ஃபரக்கு கேழ்வரகை அவருக்குரிய ஊதியமாக நிர்ணயித்து. கேழ்வரகை ஒரு ஒரு ஃபரக்குங்கிறது ஒரு அளவு. அந்த அளவுக்கு ஒரு ஃபரக்கு கேழ்வரகு உனக்கு தர்றேன், ராகி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் வேலைக்கு எடுத்தேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்ச உடனே ஃபத்தை துஹு, அவருடைய கூலியை நான் கொடுத்தேன். ஒரு ஃபரக்கு கேழ்வரகு எடுத்து இந்த புடின்னு நான் கொடுத்தேன். வா அபாதாளிக்க யோகுதை. அவர் அதை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். என்ன காரணமோ தெரியல, காரணமெல்லாம் சொல்லப்படலை. அவர் வாங்கலை, வாங்காமலே போயிட்டார். உடனே நான் என்ன பண்ணேன்? ஃப அமித்து இல்லாத ஆலிக்கல் ஃபரக்கு ஃபரா துஹு, அந்த ஒரு ஃபரக்கு கேழ்வரகை நான் விவசாயம் செய்தேன். நான் பூமியில் அதை எல்லாத்தையும் விதைச்சி விட்டுட்டேன். விதைச்சு விட்டா ஹத்தா இஸ்தரை துமின்ஹு பக்கரன் வராயா, கடைசியில் பார்த்தா அது நல்ல செழிப்பாக வளர்ந்து அதிலிருந்து அறுவடை பண்ணி அந்த அறுவடையிலிருந்து அந்த காசை கொண்டு மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் ஒரு மாட்டையும் அந்த மாடு மேய்க்கிற ஒரு ஆளையும் நான் அந்த பணத்திலிருந்து நான் வாங்கி கொண்டு வந்தேன். சும்மா கொஞ்ச நாள் ஆச்சு, மாடும் வந்துருச்சு, மாட்டுக்காரரும் வந்துட்டாரு, அது நல்ல செழிப்பான முறையில் அது இருக்குது. சும்மா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூலியை வாங்காமல் சின்ன மனிதர் வந்தார். ஃபகாலயா அப்தல்லா, அவர் வந்து சொன்னார், அல்லாவின் அடியாரே அழுத்தினி ஹக்கி, என்னுடைய கூலி எனக்கு கொடுத்து விடு என்று என்னிடத்தை கேட்டார். ஃபகுல்து, நான் சொன்னேன், இன் தலி கையிலா தில்கல் பக்கரா ஒரு ஆழியாக, இதோ இந்த மாட்டையும் அந்த மாடை மேய்க்கிற மனிதரையும் நீ அழைத்து கொண்டு செல் என்று நான் சொன்னேன். ஃபைன்னா அலக்க, அது உனக்குரியது என்று சொன்னேன். அவர் சொன்னார், அத்தஸ்த ஹசியூபி, என்னை நீங்கள் கேலி செய்கிறீர்களா? எனக்கு தர வேண்டிய ஹக்கு என்ன? கேழ்வரகு ஒரு ஃபரக்கு அளவுக்கு தரணும், அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் அதை விட அதிகமாக மாட்டை எடுத்துக்கங்கிறிய, மாடு மேய்க்கிறவன் எடுத்துக்கங்கிறீங்க, என்ன நீங்கள் என்னை கேலி பண்ணுறீங்களா என்று அவர் கேட்டார். ஃபகுல்து, நான் சொன்னேன், மஸ்தஹி உபிக்க, உங்களை நாங்கள் கேலி செய்யவில்லை, வலா கிண்ண காலக்க, அது உங்களுக்குரியது தான் என்று அவருக்கு நான் சொல்லி அவர் கையில் நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அல்லாஹுமே இன் குந்த தாலமு ஃபாலிம இன்னி ஃபால்து தாலிக்க இபுதிகா வஜிஹிக், இறைவா அதை உன்னுடைய திருப்திக்காக வேண்டி மட்டுமே நான் செய்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்தால் ஃபஃப்ருஜ் அண்ணா, இந்த சிரமத்திலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்று அவர் துவா செய்தார். அவருடைய துவாவிற்கு பிறகு அந்த பாறை முழுவதுமாக அகன்று அவர்கள் அனைவரும் வெளியிலே வந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற செய்தி புகாரியிலே 2215வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? நம்மிடத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடத்திலே பெருந்தன்மையோடு, அவர்களுக்கு கொடுக்கிற கூலியை கொடுக்கறது வேற, அதையும் தாண்டி நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால், இப்போ இவருக்கு ஒரு ஃபரக்கு கேழ்வரகு கொடுத்தா போதுமானது, ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய உழைப்பையும் போட்டு அதை பல்கி பெருக செய்து அதையும் சேர்த்து கொடுத்தாரே, அதற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற பாக்கியத்தை பாருங்கள். உலகத்தில் ஒரு இக்கட்டான சூழலில் நாம் அதை சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், யா அல்லாஹ், என்னுடைய இடத்துல வேலை பார்த்து இந்த ஆளுக்கு மாத சம்பளம் 5000, ஆனால் அவன் வீட்டில் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் வந்தவொடனே நான் 20000 கொடுத்தனேன், அவனுடைய மனைவிக்கு முடியலைன்னு சொன்னவொடனே 50000, எங்கேயுமே எனக்கு கடன் கிடைக்கலங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், 1,00,000 தேவைன்னு சொன்னான், 1,00,000 எனக்கு தூக்கி கொடுத்தேன், அது கூலி இல்லையே, ஏன்னா கூலி கொடுத்துட்டேன், மாதம் மாதம் அவன் என்ன வேலை செஞ்சாலும் வேலைக்குரிய கூலியை கொடுத்துட்டேன், ஆனால் அவனுக்கு அந்த மாதம் திடீர்னு 100,000 கொடுத்தனேன், 50,000 கொடுத்தனேன், அந்த 50,000 100,000 என்ன? அல்லது பெருநாள் வந்துச்சு, நோன்பு வந்துச்சு, வந்தவுடனே அவனுக்கு ஆடை எடுத்து கொடுத்தனது என்ன, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனது என்ன, அவனுடைய குடும்பத்தாருக்கு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்தனது என்ன, அதெல்லாம் கூலி இல்லை. கூலியை தாண்டி பெருந்தன்மையா, நம்மிடத்தில் வேலை பார்க்குறவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதிகப்படியாக அவனிடத்திலே நான் நல்லெண்ணத்தோடு நடந்து கொண்டேனே, யாரா இது உனக்காகத்தானே செஞ்சேன்னு அல்லாவிடத்தில் சொல்லி முறையிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டிலே நாம் சிக்கி தவிக்கிற பொழுது அந்த துஆ அல்லாவிடத்திலே நமக்கு உதவி செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம் இதில் கிடைக்கி பாருங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம்னா என்ன தெரியுமா? நீ சும்மா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறியே அது மட்டும் தர்மம்னு நினச்சிக்காத,
உனக்கு நீ செலவழித்தால் அதுவும் தருமம், உன் மனைவிக்கு செலவழித்தால் அதுவும் தருமம், உன் பிள்ளைகளுக்கு செலவழித்தால் அதுவும் தருமம், உன் ஊழியருக்கு செலவழித்தால் அதுவும் தருமம். ஊழியருக்கு செலவழித்தல் என்றால் ஊழியருக்கு கொடுக்குற கூலி இல்லை, அது தர்மமாகாது. ஏன்னா அவர் வேலையை கொடுத்துருக்காரு, நீங்கள் கூலியை கொடுத்துருக்கிறீ, அது தர்மம் இல்லை. அந்த ஊழியருக்கு கூலியை தாண்டி ஏதேனும் ஒன்றை அதிகப்படியாக செலவழித்தால் அந்த செலவு தர்மத்திலே வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. அந்த நன்மையை பெறுவதற்காகவாவது நாம் இந்த மாதிரி நம்மிடத்தில் பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் சிறப்பான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக நபி அவர்கள் சொல்கிற செய்தி என்ன என்று கேட்டால், இன்றைக்கு அது மாதிரி வேலையாட்களை வேலை வாங்குகிற பல பேர் வேலை வாங்கி முடித்ததற்கு பிறகு அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை குறைக்கிறார்கள், அங்கே பேரம் பேசுகிறார்கள், நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, அதை தர முடியாது இதை தர முடியாது என்றெல்லாம் வாக்குவாதம் செய்து எப்படியாவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையில் கொஞ்சத்தை பிடிச்சிக்குவோமா என்று பேரம் பேசுகிறார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படி யாரேனும் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் முழுமையாக வேலை வாங்கிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்க மறந்தால் மறுத்தால் நாளை மறுமையில் ஏற்படுகிற விளைவை விபரீதத்தை நபிகளார் சொல்கிறார்கள். காலல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், சலாசத்துன் மூன்று மனிதர்கள், மூன்று பிரிவினர், ஆனால் ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, அந்த மூன்று பிரிவினருக்காக நானே வாதியாக நின்று வக்கீலாக நின்று நாளை மறுமையிலே வாதாடுவேன். அல்லாஹ்வே வாதாடுவானாம், மூன்று பேருக்கு ஆதரவாக அவனே வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக அல்லாஹ் பேசுவானே. நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ் மூன்று பேருக்கு ஆதரவாக பேச போகிறான். அல்லாஹ் மூணு பேருக்கு ஆதரவாக பேசுனா அதுக்கு எதிரில் நிற்கிற ஆளுக்கு உதவி உண்டா, நன்மை கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா? நீதிபதியாக தீர்ப்பளிக்க வேண்டிய ரப்புல் ஆலமீனே, ஏ இவனுக்கு இப்படி பண்ணிடுறானே அல்லாஹ்வே கேட்டோம்னா அப்போ அதைவிட ஒரு பெரிய இழப்பு துர்பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட மூணு பேருடைய பட்டியலில் மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ரஜுலுன் இஸ்தஜரா அஜீரன், ஒரு மனிதர் கூலிக்கு ஒரு ஆளை நியமித்தார், ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவரிடமிருந்து முழுமையாக வேலையை பெற்றுக்கொண்டார், வலம் யோத்தி அஜரஹு, அவருக்குரிய கூலியை கொடுக்காமல் இருந்து விட்டாரே, அவருக்கு எதிராக அந்த கூலிக்காரனுக்கு வேலைக்காரனுக்கு ஆதரவாக நாளை மறுமையிலே அல்லாஹ் தானாக முன்வந்து நின்று வாதாடுவான் என்று அண்ணல் மருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியிலே 2227 எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, இன்னும் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது எப்படி தொழிலாளிகளிடத்தில் உங்களிடத்தில் பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் சிறப்பாக நடங்கள். இன்றைக்கி நாம் பரவலாக பார்க்குறோம், கீழே பணியாற்றக்கூடிய மக்களை இழிவாக பேசுவது, திட்டுவது, ஏசுவது, சில இடங்களை அடிக்கிறது, அதுவும் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இன்றைக்கு கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சியெல்லாம் மாறுபட்டதற்கு பிறகு, உலகத்தினுடைய போக்கு வித்தியாசப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் முதலாளிமார் அடக்கி வாசிக்கிறார்கள். ஆனாலும் கூட பல இடங்களிலே அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிற, அசிங்கப்படுத்தப்படுகிற, திட்டப்படுகிற, பொதுவான மக்கள் மத்தியிலே வைத்து அடிக்கப்படுகிற நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறுகிறது. உங்கள் தொழிலாளிகளிடத்திலே சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? அவர்களிடத்திலே பணியாற்றிய பணியாளர் தன்னுடைய முதலாளியை பற்றி, தன்னுடைய எஜமானராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார், நான் நபிகளாரிடத்திலே 10 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன், ஹதம்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஸ்னீன், 10 வருடம் நபியிடத்திலே பணி செய்திருக்கிறேன், ஃபவல்லாஹி மா காலலி உஃபின் கத்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரே ஒரு தடவை கூட நபிகளார் என்னை பார்த்து சி என்று சிறுமைப்படுத்தியதில்லை. 10 வருஷ காலத்தில் சி என்ற சொல்லை கூட தன்னிடத்தில் பணியாற்றியவரிடத்தில் சொல்லாமல் நபிகளார் இருந்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய மரியாதையை தன்னிடத்தில் பணியாற்றியவருக்கு கொடுத்திருப்பார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறையாக நடந்துக்குங்கிறாங்க. நீங்கள் சமையலுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கிறீங்க, சமைச்சிட்டு வர்றாரு, சாப்பாடு கொண்டு வந்து தர்றாரு, அவருக்கு கூலியை கொடுத்துட்டு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்குவோம், இது சாதாரணமாக எல்லோரும் செய்கிற வேலை. ஆனால் உங்களுக்காக சமையல் கேட்டில் போய் நின்று அந்த அடுப்பு வெக்க எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு நல்ல ஒரு சுவையான உணவை செஞ்சு கொண்டு வந்து தர்றாரு, அவர்கிட்ட நீங்கள் எப்படி நடக்கணும்? கூலி கொடுத்தா மட்டும் போதுமா? அதை தாண்டி அக்கறை இல்லையா? உணவிலே அக்கறை காட்ட வேண்டும். எப்படி அக்கறை காட்டணும்? நபிகளார் சொல்லுகிறார்கள், இதா சனகலி அகதிக்கும் ஹாதிமுகு தாமகு, உங்களுக்கு உங்களுடைய பணியாளர் ஒரு உணவை தயாரித்து கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபல் யுக்கிதுஹு ஃபல் யோக்குல், அவரையும் உங்களோடு உட்கார வைத்து சாப்பிட சொல்லுங்கள். சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சமையல் முடிஞ்சிருச்சா, வீடு பக்கம் போ அப்படின்னு விரட்டி விடாமல் உட்காருமா? உட்காருங்க, எல்லோரும் உட்காருங்க, ஃபேமிலி எல்லோரும் உட்காந்துருங்க, நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சேர்ந்து உட்காந்து சாப்பாடு கொடுங்க. ஒருவேளை ஃபைன்கான தாமு மஷ்பூஹன் கலீலா, அந்த உணவு குறைவாக இருக்கிறது அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் அங்கே அமர முடியாது, வேறு ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், ஃபல் எல்லாஃபி எதுகி மின்ஹு உக்கலத்தன் அவ் உக்கலத்தையின்,
ஏதாவது அந்த சாப்பாட்டில் இருந்தால் அந்த அம்மா அந்த பையன் அந்த சமையல்காரர் செஞ்ச உணவுலேருந்து கொஞ்சத்தை கொடுத்து நீ கொண்டு போய் சாப்பிடு என்று ஒரு கவளமோ இரண்டு கவளமோ அவருக்கு கொடுத்து அனுப்புங்க. அந்த ஒரு கவளம் இரண்டு கவளம் என்பது கூலி அல்ல, கூலியை கொடுத்துடக்கூடாது. ஒரு பக்கெட்டில் சாப்பாடு எடுத்துக்க, நீ சமைச்சதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது, கூலியை தனியாக கொடுத்துடணும். அதை தாண்டி அவர் சமைத்து வந்ததற்காக நீங்கள் அவரிடத்தில் இப்படி பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி முஸ்லீமில் 1663 எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை அபூதர் ஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களிடத்தில் இருந்த அடிமை, அந்த அடிமையை கொஞ்சம் கூடுதலாக பேசிடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து ஒரு கருப்பிக்கு பிறந்தவன் தானே அப்படிங்கிறது மாதிரி இந்த அடிமையை திட்டிடுறாங்க. கருப்பின பெண்ணுக்கு பிறந்தவன் தானே அப்படின்னா அடிமையை சத்தம் போடுறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடச்சிருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, அபாதர் அபூதர்ரே ஐயர் தகுபி உம்மி, அவங்க அம்மாவை சொல்லி நீங்கள் திட்டினீங்களா அவங்கள? இன்னக்க இம்ர உன் ஃபீக்க ஜாஹிலியா, உங்களிடத்துல அறியாமை கால செயல் மிச்சம் இருக்கிறது. ஃபமன் கானா ஹூ தஹத்தை எதுகி, உங்களில் யாருக்கேனும் அல்லாஹ் அவருடைய சகோதரரை அவருடைய ஆளுகையின் கீழ் கொடுத்திருந்தால், உங்களுக்கு கீழே ஒரு அடிமையை உங்களுக்கு கீழே ஒரு வேலைக்காரரை கொடுத்திருந்தால், நீங்கள் அவங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்குங்க. ஃபல் யுத்தம் ஹுமிம்மா யவுக்குல், அவர் உண்ணுவதிலிருந்து இவருக்கு உண்ண கொடுக்கட்டும். வல் யுல்பி சுஹுமிம்மா எல்பஸ், அவர் அணிவதிலிருந்து இவருக்கு உடுத்த கொடுக்கட்டும். வலா து கல்லிஃபுஹும்மா எகலிபுகும், அவர்கள் தாங்க முடியாத சிரமத்தை அவர்கள் மீது சுமத்தி விட வேண்டாம். நான் தான் சம்பளம் தான் தர்றணும் தூக்கு அப்படின்னு 100 கிலோ மூடையை தூக்க சொல்லி முடியாமல் கஷ்டப்படு, அப்படி பண்ணிடாத. வலா து கல்லிஃபுஹும்மா எகலிபுகும், அவர்கள் தாங்க இயலாத சிரமத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம். ஃபைன் கல்லத்து மூகும் ஃபைனுகும், ஒருவேளை அப்படி சிரமப்பட்ட வேலையை கொடுத்தாலும் கூட நீங்களும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து விடுங்கள். இப்படி உங்களுடைய பணியாளர்களிடத்தில் உங்களுக்கு கீழ் இருக்கிறவரிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் மருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 30வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி அவர்களிடத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற போதனை ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் பார்த்தால் இந்த பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் பணியாளர்களுக்கான தீர்வுகளில் ஒன்று. பல இடங்களில் பணியாளர்கள் மோசமாக நடத்தப்படுவதற்கு பணியாளர்களே காரணம், அவருடைய செயல்களே காரணம். பெரும்பாலும் பணியாளர்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பேசப்படுகிறது, ஆனால் தொழிலாளியின் உரிமை பேசப்பட வேண்டும் என்பதற்காக முதலாளியின் உரிமை பறிக்கப்படக்கூடாது. மார்க்கம் என்று சொன்னால் இரண்டையும் தான் பார்க்கும். செல்வந்தர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது ஒருபுறம், அந்த ஏழையின் கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது ஒருபுறம். நீ கையேந்தாதே என்று ஏழைக்கு அறிவுரை சொல்லும், செல்வந்தனை நீ கையை இருக்க வைத்துக்கொண்டு கஞ்சனாகி விடாதே என்று செல்வந்தனுக்கு சொல்லும். ரெண்டையும் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கும். அந்த அடிப்படையில் மார்க்கம் எப்படி பார்க்கிறது, தொழிலாளியை பார்த்ததை போல முதலாளியையும் பார்க்க வேண்டி தொழிலாளிக்கு உபதேசிக்கிறது. முதலாளிக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, உன்னுடைய அதிகாரிக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் நீ இவ்வளவு சொல்லப்பட்டதுனால நீ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு அவருக்கு துரோகம் பண்ணுனா? நபிகளார் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உலகத்தில் இருக்கிற பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். ஓ குல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமைகளை கேள்வி கேட்கப்படுவீர்கள். இப்படி ஒன்று ஒன்றாக இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகளாம் கேள்விக்கு பதில் சொல்லணுன்றதை சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, ஓல் ஹாதிமுராயின், ஒரு பணியாளர், ஒரு வேலைக்காரர், ஒரு தொழிலாளி, அவரும் பொறுப்பாளர். எதற்கு? ஃபி மாலி செய்யிதிகி, அவரது எஜமானருடைய பொருளுக்கு பொறுப்பாளர். ஓ மசூலுன் என்ற ஐயத்திகி, அந்த பொருளை பற்றி எஜமானன் எதை நம்பி இவனிடத்தில் ஒப்படைத்தானோ அதை பற்றி நாளை மறுமைகளை விசாரிக்கப்படுவார்கள். அப்போ நீங்கள் உங்களை நம்பி ஒரு கடையை கொடுக்குறாரு, ஒரு தொழிலை கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவர் இருந்தால் ஒரு மாதிரி, அவர் இல்லாட்டி ஒரு மாதிரி, எல்லா இடங்களையும் பார்க்குறது. வேலையை எடுமைக்கு கொடுக்கறது, ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து அவரை வச்சு ஒரு வேலையை முடிக்கிறதுங்கிறது இன்றைக்கு அவ்வளோ பெரிய சிரமமான காரியம். எந்த தொழில் எடுத்தால், எந்த தொழிலும் இது விலக்கு இல்லை. வேலைக்காரங்களை 4 பேரை வச்சு மேய்ச்சி வேலையை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருதுப்பா, என்னத்தை சம்பளம் கொடுத்தாலும் முடிய மாட்டேங்குது. தமிழகத்தில் ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது? வடநாட்டிலே இருந்து வருகிறவர்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்படின்னு வடநாட்டிலிருந்து ஆட்களை தெரிவிக்கிறானே, இங்கே உள்ளவனை ஏன் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறான்? அதில் அந்த முதலாளிகளின் தரப்பிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வேலைக்கு எடுக்கிற பெரிய விஷயம் இல்லைங்க, இவனு பண்ணுற அலும்பு தாங்க முடியலை, இந்தா வர்றன்ட்டு போவான், 4 நாள் லீவ் போட்டுருவான், கடைசியில் தொழிலும் பார்ப்பேரும், நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுருப்போம், அவ்வளோதான், பதிலே காணும், ஃபோனே எடுக்க மாட்டான். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டால் பிரச்சனையே இல்லை, சம்பளத்தை கொடுத்தோமா, சாப்பாடு கொடுத்தோமா,
ஒரு ரெண்டு மூடை வெங்காயத்தையும் ஒரு மூடை கோதுமாவையும் வாங்கி கொட்டி கொடுத்தோமா முடிஞ்சு போச்சு. அவன் பேசாமல் ராப்பகலாக கிடந்து வேலையை பார்ப்பாங்க என்று இன்றைக்கு பேசப்படுகிறதா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு உண்டாக்கியது யார்? தொழிலாளர்களுக்கு எதிரான மனநிலையை முதலாளிகளின் உள்ளத்திலே உண்டாக்கியது யார்? தொழிலாளிகள் தானே. அப்போ நாம் ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் என்றால் அதற்கு விசுவாசமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் நம்முடைய அலட்சியத்தால், நம்முடைய கவனக்குறைவால் நம்முடைய எஜமானருக்கு, நம்முடைய முதலாளிக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்கிற கவலையோடும் கரிசனத்தோடும் அக்கறையோடும் தொழிலாளிகள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அது குறித்து நீங்கள் கேள்வி எடுக்கப்படுவீர்கள். உங்களுக்கு சம்பளம் தரல அப்படின்றதுக்காக நீ மறுமையில் அவரை கேள்வி கேட்பான்னா, சம்பளம் வாங்கின நீ சம்பளத்துக்கு வேலை பார்த்தியா என்று உங்களை நோக்கியும் கேள்வி கேட்கப்படும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கிறார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக வேலைகள் எல்லாம் டிமிட்டுக்கு கொடுக்கப்படுவது, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிக் கொடுத்தது. டிரைவராக வச்சுருப்பாங்க, போய் பெட்ரோல் போட்டுருப்பான்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் போடுறது 150 ரூபா, பில்லு வாங்குறது 200 ரூபா. பில்லு போட்டு கொடுங்க, அவனும் போட்டு கொடுப்பான். கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வச்சுக்கே 200 ரூபா, பில்லு வச்சு பில்லு பிரச்சனை இல்லை, எழுதி தர்றதானே கையில் வச்சு தந்துடுறேன். இப்போ இவர் தரப்புக்கு ஒரு நியாயம், என்ன நியாயம், நான் வேலை பார்க்கும்ல கூலி வேணும்ல, ஆமாம் மாதம் முடிஞ்சோன்னு 10,000 ரூபா சம்பளம் வாங்கினியாது, அதை நான் வட்டி ஆப்போம், அதனால உனக்கு கூலி. ஆனாலும் இதில் உள் கமிஷனு, உன்னை ஒரு வேலைக்கு அவர் அனுப்புனார்னா அது உள்ளுக்குள்ள உனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, அதுவும் நீ வருமானமாக சம்பாதிக்கிற ஒரு வேலைன்னா அதை அவர்கிட்ட தெளிவுபடுத்து. நான் வண்டியை ஓட்டதாங்க முடியும், பெட்ரோல் போடுறதா இருந்தா அதுக்கு எனக்கு 20 ரூபா கமிஷன் கொடுங்கன்னு கேளு. அவர் ஒத்துக்கிட்டா வாங்கிக்க, இல்லாட்டி இது ஹராமாகாதா, இது ஏமாற்றிலே போய் முடியாதா, ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுவார் கடையிலேருந்து. அங்கே போய் வாங்கிட்டு வருவார், பொருளுடைய விலை 50 ரூபா, இவர்கிட்ட வந்து 60 ரூபா அம்பார். கேட்டால் என்ன, போகிறோம் நடக்கிறோம் வாங்குகிறோம் உழைக்கிறோம், உழைப்புக்கு கூலி வாங்க வேண்டாமா? இப்படி இதற்கு பேர் உழைப்பா இல்லை, இது கூலி வாங்குகிற உழைப்பா இல்லை, இதற்கெல்லாம் சேர்த்து மொத்தமாகத்தான் நீ ஒரு வேலைக்கு அவர்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு இடையில ஒன்று ஒன்றுக்கும் உள்கமிஷன் 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 வச்சனா வையி, எப்போ வையி, அவர்கிட்ட சொல்லிட்டு வை, அவருக்கு தெரிஞ்சு வை. ஒரு கடையில் போய் சாமான் வாங்குறோம்னா சாமான் வாங்கும்போது தெரியும் அவர் என்ன விலைக்கு வாங்கினாரோ அந்த விலைக்கு நமக்கு விற்கல, அதை விட லாபம் வச்சு விற்கிறார் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தானே வாங்குகிறோம். எவ்வளவு லாபம்னு தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் அவர் லாபம் வைத்து தான் நமக்கு தருகிறார் என்பது தெரியாதா? அது தெரியுதுல்ல. அது மாதிரி நீ லாபம் வச்சு தான் இதை வாங்கிட்டு வர்றேன்னு அவருக்கு தெரியப்படுத்து, எவ்வளோன்னு சொல்ல வேண்டாம். நம்மளை இந்த வேலைக்கு அனுப்புனீன்னா நமக்கு அது ஒரு கமிஷன் வேணுங்க, இருந்தால் செய்கிறேன் இல்லாட்டி செய்ய மாட்டேன்னு சொல்லு நேரா. அவர் ஒத்துக்கிட்டா வாங்கு, ஒத்துக்கலாட்டி வாங்காத. ஆனால் அந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இல்லையா? முஸ்லீம்களிடத்தில் இருக்கலாமா? முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் அதிகமாக பார்க்கிறோம், ஆனால் முஸ்லீம்களிடத்திலையும் அதை பார்க்கிறோமே. முஸ்லீம் தொழிலாளி எடுத்தோம்னா பெர்ஃபெக்டாக இருப்பான், அவனை 100% நம்பலாம், என்னத்தை வேணாலும் அவனை நம்பி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரணுமே எல்லாத்துக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல வேதக்காரர்களை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், ஒமின் அகிலில் கிதாபி மண்ணின் தமன் உபி கிண்தாரிஞ்சு அத்தி இலைக்க. வேதக்காரர்கள் சில பேர் இருக்கிறான், ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் ஒன்ற முறையா திரும்பப்படுத்துவான், அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறார்கள். ஒமினும் மண்ணின் தமன் உபி தீனாரின் லாயு அத்தி இலைக்க, ஒரே ஒரு திருகத்தை கொடுத்தாலும் திரும்ப வாங்குறது கஷ்டம்பா, அப்படிப்பட்ட பெயரும் இருக்கிறான். நாம் எந்த பெயரை வாங்க வேண்டும்? நாம் வாங்குகிற இந்த பெயர் நமக்கு தனிப்பட்ட முறையில், நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு எல்லாவற்றையும் அது பாதிக்கிறது, அதை யோசிக்க வேண்டாமா? பணியாளர்களுடைய பணி அரசு பணியாளர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர்களுக்கு எல்லா வகையான சலுகை, எல்லா வகையான ஊதியம், எல்லா வகையான போனஸ், எல்லா வகையான விடுப்பு, எல்லா வகையான கடன், எல்லா வகையான சலுகை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு வேலை நடக்கிறதா? அரசு அலுவலகத்தில் ஃபைல் இவ்வளோவான்னு தேங்கி கிடக்குது. அவ்வளவு தேக்கத்துக்கு என்ன காரணம்? அதிகாரியுடைய எண்ணிக்கை கம்மியா? அதெல்லாம் நிறைய இருக்குது, போக வேண்டிய கமிஷன் போகல, ஒரு கையெழுத்து போடாம 25 ஃபைலும் மிச்சமா வச்சிருக்கிறார். கையெழுத்து போட பெரிய மேட்ரா, தூக்கிட்டு போனா அரை மணி நேரத்தில் 250 பேப்பர்ல கையெழுத்து போட்டுடலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் 250 பேப்பர் பெண்டிங். எதுக்கு வர வேண்டியது வரல? நீ தான் மாசம் சம்பளம் வாங்குறல, பிறகு என்ன லஞ்சம்? மக்களை கசைக்கு பிழிந்த அவருடைய பணி வாங்குகிற சம்பளத்திற்கு ஊதியத்திற்கு வேலை பார்க்க வேண்டாமா? இறைவனிடத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு நாட்டுக்குள்ள எவ்வளவு குற்றம் நடக்குது, காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு நடக்கிற குற்றங்கள் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்குது? அவன் எல்லா அயோக்கிய பேட்டையும் மாமூல் வாங்கிட்டு இருக்கான், ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடி பேரும் அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறான்,
மாசம் மாசம் ஆயிடுச்சுன்னா காசு போயிடும், அதை பற்றி கண்டுக்காத, நம்ம வேலையை ரொம்ப பார்ப்போம் அப்படின்னு மக்களுடைய பணம் சுரண்டப்படுகிறது, திருடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. நாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவனுக்கு நல்லா தெரியுது யார் அடித்தா எப்போ அடித்தா எல்லா விவரமும் போலீஸுக்கு தெரியுது. ஆனாலும் இப்போ வா பெறவும் வா, வந்த உடனே பேப்பர் வாங்கிட்டு வா, பேனா வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா. இவனே பொருளை கொடுத்துட்டு இழந்துட்டு நஷ்டத்தில் கவலையில் எப்படா சம்பாதிக்க போகிறோம், எப்படி கிடைக்க போகுதுங்கிற கவலையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இவன்ட்ட திருடிட்டு போனவன்ட்ட ஒரு கமிஷனு, பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா டீயை கொடு மோரை கொடுன்னு இப்படி ஒரு கமிஷனு, வெக்கமா இல்லை அசிங்கமா இல்லை? நான் மற்றவர்களை பற்றி பேச வரல, எல்லாத்தையும் பேசத்தான் வேணும், ஆனால் முஸ்லீம்களுக்கு அதிகமாக நாம் சொல்லுகிறோம், நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் லஞ்சத்தால் லாவண்யத்தால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மறுமையை குறித்து அஞ்சாதவர்கள், இறைவன் பார்க்கிறான் என்கிற பயமில்லாதவர்கள், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை ஆழமாக நம்புகிற முஸ்லீம் சமுதாயம் எல்லா நேரத்திலும் தன்னுடைய நேர்மையை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நாளை மறுமையிலே பெரும் பாவிகளாக அல்லாவின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவார்கள். மருத்துவமனைகளுக்கு போய் பாருங்க, அரசு மருத்துவமனை வர்ற ஆட்கள் எல்லாத்துக்கும் சைடில் லிஸ்ட் கொடுத்து சாயங்காலம் கிளினிக்கில் வந்து பாரு, பிறகு இங்க வந்தார் அவரு, சாயங்காலம் கிளினிக்கில் வந்து பாரு, கிளினிக் அவ்வளோ பிஸியாக இருக்கு. 6 மணி கிளினிக் திறக்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டால் 5:55 டாக்டர் அங்கே நிற்கிறார். ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 6 மணிக்கு வரணும்னா நம்ம போய் நம்ம பேசுறது போய் 6 மணிக்கு உட்காரணும், டாக்டர் 7 மணிக்கு வருவார். இதுதான் நீங்கள் வாங்குகிற ஊதியத்திற்கு பார்க்கிற கடமையின் லட்சணமாக இது. ஆசிரியர்கள் அரசு பள்ளி பள்ளிகளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள், ஆசிரியருடைய நிலைமை என்ன? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டியூஷன் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். பிறகு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடம் நடத்திலே என்னது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தா போதாது? காலைல 9 மணிக்கு போகிறான், 8:30 மணிக்கு போகிறான், சாயங்காலம் 4 மணி 5 மணி வரைக்கும் பாடம் நடத்துறிய, அதில் படித்து கொடுக்காத பாடத்தை நீங்கள் 7 மணிலேருந்து 7.5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் படித்து கொடுத்து பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே பூரா உட்காந்து வேர்களை திங்கிறது, மிச்சரை திங்கிறது, டீயை குடிக்கிறது, தூங்கி வலிகிறது, கதை பேசுறது, இப்படி அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து அரட்டை அடிக்கிறது. ஆனால் சாயங்காலம் வந்துட்டா வருமானம் அது தனியே, இதில் வருமானம் வரலையா, இதில் சம்பளம் வரலையா, இதில் ஊதியம் வரலையா, அப்போ அந்த ஊதியத்துக்கு வேலை செய்யும் அது கிட அது சைடு. எது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாத்தியார்களை பார்த்தா சைடு, சாயங்காலத்துக்கு மேலே 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டியூஷன் நடத்துனாங்க அது மெயின். இப்படி எந்த துறைகளை எடுத்தாலும் எதுவும் மிச்சம் இல்லாத வகையில் வேலை செய்யக்கூடியவர்கள் பணியாளர்கள் தங்களுடைய பணிக்கு விசுவாசமாக இல்லாத ஒரு சூழல் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பெருகிக்கொண்டே போகிறது. உலகத்தின் வேறு எந்த பகுதிகளிலும் இருப்பதை விட நாம் வாழுகிற இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுவெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருமறை குர்ஆனுடைய போதனை, நபிகளாருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் தீர்வை தரும். திருமறை குர்ஆன் சொல்வதைப் போல, நபிகளார் சொல்வதைப் போல, தொழிலாளியின் உரிமைகளை முதலாளிகள் மதிப்பதும், முதலாளிகளின் உரிமைகளை மதித்து தொழிலாளிகள் தம் கடமைகளை சரியாக செய்வதுமாக இருந்தால் உலகம் இன்றைக்கு இருப்பதை விட இன்னும் எங்கோ வளரும் ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட பல்வேறு வழிகளை திருமறை குர்ஆன் நமக்கு தருகிறது, இன்னும் பல தீர்வுகளை சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.